நம்ம பார்க்க ரிலீஸான ஒரு அமெரிக்கன் காமெடி மூவி படத்தோட பேரு கிரீடி பீப்புள் இந்த படத்தோட லைன் என்னன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நாளே எதிர்பாராத விதமா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு இவருக்கு ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் ஹெல்ப் பண்றாரு ஒரு கொலப்பாளியில இருந்து தப்பிக்கிறதுக்கும் கிரைம் சீன்ல கிடைச்ச பணத்தை அமுக்குறதுக்கும் ரெண்டு பேரும் ஒரு பண்றாங்க அது சக்ஸஸ் ஆச்சா இல்லையாங்கிறது இந்த கதை ஆசைப்படலாம் பேர் பேரசைப்பட்டா என்னெல்லாம் நடக்குங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஐலாண்டில் நடக்கிற கதை ஓப்பனிங் சீனில் ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க இவங்க பேர் கேப்டன் மர்ஃபி இவங்களோட வளர்ப்பு பையன் சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான் போல அந்த பையன் திரும்ப இவங்க கிட்ட வர மாதிரி நேற்று நைட்டு கனவு கண்டிருக்காங்க அது மட்டும் இல்ல புயல் காத்தும் மழையும் சேர்ந்து போட் எல்லாம் அடிச்சு நொறுக்கிற மாதிரியும் நிறைய அழிவு ஏற்படுற மாதிரியும் கனவுல வந்திருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேப்டனுக்கு புரியல ஆனா ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது அடுத்த சாப்டர் பேரு த காப்ஸ் நான் கொடுத்த நம்பர் ஒன் அட்வைஸ் அப்படிங்கிற டயலாகோட இந்த சாப்டர் ஆரம்பிக்குது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க இவங்க இப்போ தான் அந்த ஊருக்கு புதுசாக ஷிஃப்ட் ஆயிருக்காங்க போல் இவங்க கூட ஒரு நாய்க்குட்டியும் இருக்குது ஹஸ்பண்ட் பேர் வில்லியம் இன்றைக்கி தான் போலீஸ் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு இவருக்கு கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகி சகப்பாக இருக்குது வேலைக்கு போகிற நாளே எப்படியானு ஒய்ஃப் கிட்டே வில்லியம் புலம்புறாரு ஒய்ஃபு பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல பத்திரமாருன்னு சொல்லிவிட்டு வில்லியம் கிளம்புறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோ ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸை முடிக்கிறாரு ஓப்பனிங் சீனில் ஒரு கேப்டன் லீடியை காமிச்சாங்கல்ல அவங்க தான் இங்கே ஹையர் ஆஃபீஸராக இருக்காங்க வில்லியம் ஒரு சீனியர் டிடெக்டிவுக்கு கேப்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவரோட பேரு டெரி இவர நான் சீனியர்னே சொல்றேன் பதினாறு வருஷமா இதே ஊர்ல தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காரு வில்லியம் சீனியர் கூட கேப்டன் அனுப்பி வைக்கிறாங்க வில்லியமும் சீனியரும் பேட்ரோல் கார்ல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே கேஷுவலா பேசுறாங்க சீனியருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஆனா கல்யாணம் ஆன ஒரு லேடி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு ஹீரோக்கு மூணு அட்வைஸ் சீனியர் சொல்றாரு நம்பர் ஒன் யாரையும் கொலை பண்ணக்கூடாது நம்பர் டூ கேப்டனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நம்பர் த்ரீ டியூட்டி டைமில் பண்ணுறதுக்கு ஒரு ஹாபி வச்சுக்கணும் சீனியர் ஃப்ரீ டைமில் சைனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அதை பேசி கட்டுறாரு இந்த ஊரில் பெருசாக கிரிமினல் ஆக்டிவிட்டீஸே நடக்காது போல் அதனால் போலீஸ்க்கும் பெருசாக வேலையே இல்லை சீனியர் வில்லியம் ஒரு காஃபி ஷாப்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே சீனியருக்கு ஃப்ரீயாக காஃபி கிடைக்கும் போல் ரெண்டு கப்பு காஃபி வாங்கிக்கிறாரு அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இங்க ஃப்ரீயா டோனட் கிடைக்கும் போல அந்த ஓனர் லாஸ்ட் நேம் தெரிஞ்சதும் ரெஸ்டாரண்ட் ஓனர் ஒரு விஷயத்தை கேட்கிறாரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க் மேனேஜர் பணத்தை பத்தி நியூஸ்ல வந்துச்சான் அது எங்க அப்பா தான் வில்லியம் சொல்றாரு வாங்கிட்டு அங்க இருந்து சீனியரும் வில்லியமும் கிளம்புறாங்க வில்லியம் கிட்ட அவரோட அப்பாவை பத்தி சீனியர் கேட்குறாரு

உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அது போகணும்னு நினைச்சா இவர்கிட்ட சொன்னா போதும்னு கடைக்காரர் பில்டப் குடுக்கறாரு கணக்கு வந்த ஆளோட பேரு ஐரிஷ்மன் தன்னோட போன் நம்பரை நோட்டீஸ் போர்டில ஒட்டி வச்சுட்டு ஐரிஷ்மேன் கிளம்பிடுறாரு நோட் பண்றாங்க அடுத்த சீன்ல சீனியர் போலீஸ் காரை ஒரு வீட்டு முன்னாடி நீ பாட்டவும் இதுதான் உங்க வீடானு வில்லியம் கேக்குறாரு இது ஏன் வீடு இல்லை ஆனால் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு போலான்னு சீனியர் சொல்றாரு காலையில இருந்து நம்ம வேலை பார்க்கவே இல்ல அதுக்குள்ள பிரேக்கானு வில்லியம் கேக்குறாரு அப்ப வீட்டுக்குள்ள வந்த லேடி ஒருத்தவங்க சீக்கிரம் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க இவங்க தான் சீனியர் அஃபேர் வச்சிருக்கிற சைனீஸ் லேடி சீனியர் ஏன் சைனீஸ் கத்துக்கிட்டாருன்னு இப்பதான் புரியுது இது வந்துட்டேன் பேபின்னு சீனியர் சொல்லவோ இதுதான் நீங்க டியூட்டி பாக்குற லட்சணமா சரி போயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு வில்லியம் சொல்றாரு மிடில் ஏஜ்ல ஒரு சைனீஸ் மேன் வந்தா மட்டும் ரெண்டு தடவை ஹார் நடின்னு சொல்லிட்டு சீனியர் அந்த வீட்டுக்குள்ள போறாரு வில்லியம் கார்லேயே ரெஸ்ட் எடுக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே வாக்கி டாக்கில ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஒரு அட்ரஸ்ல லெவன் பிப்டீன் நடக்குதுன்னு போலீஸ் ஒரு கோடு சொல்றாங்க லெவன் ஃபிஃப்டினா நாங்கள் உடனே அங்கே போறோம்னு வில்லியம் ரிப்ளை பண்றாரு சீனியரை கூப்பிட்றதுக்காக ஹார்ன் அடிக்கிறாரு ஆனா சீனியர் வீட்டுக்குள்ள பிஸியா இருக்கவும் ஹார்ன் சவுண்ட் கேட்கல வாக்கி டாக்கிலையும் கூப்பிட்டு பார்க்கறாரு அப்போவும் ரெஸ்பான்ஸ் இல்லை சரின்னு கதவு கிட்டேயே போய் கூப்பிட்டு பார்க்குறாரு அப்போ கார்ல ஒரு சைனீஸ் மேன் வராரு இவர் தான் சைனீஸ் லேடியோட ஹஸ்பண்ட் போல வில்லியம்மை பார்த்துட்டு கோவமாக கிட்ட வராரு நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு சைனீஸ் மேன் சொல்ல அது நான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வில்லியம் வேகமாக கார் எடுத்துட்டு கிளம்புறாரு கிரைம் நடக்கிறத சொன்ன அட்ரஸ்க்கு வில்லியம் போறாரு வீட்டு வாசல்ல ஒரு ரெட் கலர் சைக்கிள் நின்றுட்டு இருக்கு வில்லியம் கன்னோட வீட்டுக்குள்ள நுழைகிறாரு கிச்சன்ல ஒரு லேடி ஹெட்செட்ல ஹாயா பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பாக்குறாங்க இவங்க பேரு விர்ஜினியா இவங்க காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கேரட் கீழே விழுகவும் விர்ஜினியா அதை குனிஞ்சு எடுக்கிறாங்க கையில கத்தியோட விர்ஜினியாவை பார்த்ததும் வில்லியம் பதட்டத்துல ஷூட் பண்ணிடுறாரு நல்ல வேளை விர்ஜினியா மேல புல்லட் படல உங்க வீட்டுக்குள்ள யாரும் நுழைஞ்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு வில்லியம் சொல்ல ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்னையுமே ஷூட் பண்றியான்னு விர்ஜீனியாவுக்கு கோவம் வருது போலீஸ்னு கூட பார்க்காம வில்லியம் புரட்டி இருக்கிறாங்க விர்ஜீனியா ஃபோர்ஸாக கழுத்தை நெரிச்சதுல வில்லியம்க்கு மயக்கமே வந்து விர்ஜீனியா மேலேயே விழுந்துறாரு விர்ஜீனியா டைனிங் டேபிள் மேல விழுந்து டேபிளே உடஞ்சிருது விர்ஜீனியாவோட தலையில மரக்கட்ட குத்தி ரத்தமாக வழியுது பார்த்தா விர்ஜீனியா அங்கேயே இறந்து போயிடுறாங்க கண்ணிமைக்கிற நேரத்துல நேரத்தில் கண்ணா பின்னா நடந்துருச்சு வில்லியம் ஷாக் ஆகி வாமிட் பண்ணிடுறாரு கொஞ்ச நேரத்தில் சீனியர் லிஃப்ட் கேட்டு அந்த அட்ரஸ்க்கு வந்து சேர்றாரு எப்படியோ சைனீஸ் மேன் கிட்டேருந்து தப்பிச்சிட்டார் போல வில்லியம் தலையில் கை வச்சு உக்காந்துருக்கதையும் விர்ஜீனியா இறந்து கிடக்கதையும் சீனியர் பார்க்குறாரு நீ வரும்போதே இவங்க இறந்து கிடந்தாங்களான்னு சீனியர் கேட்க இல்லைன்னு வில்லியம் சொல்கிறாரு நீ தான் கொலை பண்ணியான்னு சீனியர் கேட்க எதிர்பாராமல் நடந்துச்சுன்னு வில்லியம் சொல்றாரு லெவன் ஃபிஃப்டின்னு வாக்கி டாக்கியில் சொன்ன கோடு ஆக்சுவலாக ராபரி கிடையாது தெருவில் நடக்கிற ஒரு சாதாரண நியூசன்ஸ் ப்ராப்ளம் இது சீனியர் சொல்லிதான் வில்லியம்கே புரியுது கோடை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவசரப்பட்டது வில்லியமோட மிஸ்டேக்கே சீனியர் கூட இருந்திருந்தா இவ்வளோ கன்ஃபியூஷன் நடந்திருக்காது இப்போ வேலை போயிடுமோன்னு நினச்சி வில்லியம் பயப்படுறாரு கண்டிப்பாக போயிடும்னு சீனியர் சொல்கிறாரு ஏன்னா இறந்து போன லேடியோட ஹஸ்பண்டு பெரிய பிஸ்னஸ் மேனு ஊருக்கே அவ தான் சீ ஃபுட் சப்ளை பண்ணுறாராம் வேலையில் சேர்ந்த மொத நாளே இப்படி சொதப்பிடுச்சேன்னு வில்லியம் புலம்ப எது எப்படின்னாலும் சரி இதை நான் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னு சீனியர் சொல்கிறாரு அப்போ தான் சீனியருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது வில்லியம் ஏன் தனியாக போனார்னு கேட்டால் சீனியர் சைனீஸ் லேடியோட வீட்டுக்கு போனதையும் சொல்ல வேண்டி வரும் ஸோ சீனியருக்கும் வேலை போய்டும் பென்ஷனும் கிடைக்காது இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப சீனியருக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகுது யாரையும் கொலை பண்ணக்கூடாதுன்னு நான் நம்பர் ஒன் அட்வைஸ் கொடுத்தேன் அதை கூட நீ ஃபாலோ பண்ணலேன்னு டென்ஷனில் கத்துறாரு கோவத்தில் அங்கேருந்து ஒரு பேஸ்கெட்டை உதைக்கிறாரு பார்த்தா அதுக்குள்ளேருந்து கட்டு கட்டாக பணம் கொட்டுது சீனியர் வில்லியம் கூப்பிட்டு பணத்தை காட்டுறாரு இவ்வளோ கேஷை எதுக்கு பேஸ்கெட்டில் வச்சாங்கன்னு சீனியருக்கும் புரியல வில்லியம்க்கும் புரியல இப்போ சீனியருக்கு ஒரு ஐடியா தோணுது விர்ஜினியா இறந்தது ஒரு ஆக்சிடென்ட்டு ஆனால் இதை வேறு யாரோ பணத்துக்காக பண்ண ஒரு மேர்டர் மாதிரி செட்டப் பண்ணிட்டா வில்லியம் மேலே யாருக்கும் சந்தேகம் வராது வில்லியம் மாட்டிக்கலைன்னா சீனியரும் மாட்டிக்க மாட்டார்ல நைட்டு விர்ஜினியாவோட ஹஸ்பண்ட் வந்து பார்க்கும்போது ராபரி நடந்த மாதிரி தானே இருக்கும் இதுதான் சீனியரோட பிளானு இது இல்லீகல் இல்லையானு வில்லியம் கேக்க இத நீ பண்ணல நம்ம சோழிய முடிச்சிருவாங்கன்னு சீனியர் கன்வின்ஸ் பண்றாரு என்னோட டிஎன்ஏ வீடு ஃபுல்லா இருக்கேன்னு வில்லியம் யோசிக்கிறாரு கம்ப்ளைண்ட பத்தி விசாரிக்க வந்தப்ப வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காஃபி கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கலாம்னு சீனியர் சொல்றாரு வில்லியம்க்கு இதுல பெருசா உடன்பாடு இல்ல ஆனா வில்லியமோட ஒய்ஃப் இப்ப பிரெக்னடா இருக்காங்க சோ குழந்தை பிறக்க போற நேரத்துல ஜெயிலுக்கு போக வேண்டாம்னு நினைச்சு வில்லியமோ இந்த பிளான்க்கு ஒத்துக்கிறாரு உடனே வேலையை ஆரம்பிக்கிறாங்க திருட்டு நடந்த மாதிரி எல்லா திங்ஸையும் களைச்சு போடுறாங்க வில்லியம் வாமிட் பண்ணதெல்லாம் சுத்தமாக பண்ணிடுறாரு சீனியர் மொத்த பணத்தையும் ஒரு கார்பேஜ் பேக்கில் போட்டு எடுத்துக்கிறாரு இப்போ மத்தியானம் தான் ஆகுது ஆனால் கிளாக்ல டைம் மூணு செட் பண்ணி வச்சுட்டு அதை உடச்சிடறாரு விர்ஜீனியா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காஃபி போட்டு கொடுத்த மாதிரி காட்டுறதுக்காக ரெண்டு பேரும் உட்காந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க அப்போ வில்லியம் வாசலில் அந்த சைக்கிளை இந்த சைக்கிள் இதை சீனியருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு சைக்கிள் யாரோடதுன்னு தெரில யார் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரில சரி பார்த்துக்கலான்னு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்த சீன்ல ரோட்ல மெதுவாக போயிட்டு இருந்த ஒரு காரை ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லி சீனியர் ஸ்டாப் பண்ணுறாரு இப்போ மணி மூணு இருபத்தஞ்சு கொலை நடந்த டைம்ல வேற இடத்துல இருந்தோன்னு சொல்றதுக்கு ஆலிபாய் வேணும்ல அதுதான் இப்படி பண்ணுறாரு கார்ல வந்த லேடி ஃபைன்லாம் கட்ட முடியாதுன்னு சீனியரை போட்டு வருத்தெடுக்கிறாங்க ஒரு வழியா அந்த லேடிக்கு ஃபைன் போட்டுறாரு சீனியரும் வில்லியமும் ஒரு இடத்துல உட்காந்து டைம் பாஸ் பண்றாங்க இப்ப வாக்கி டாக்கில விர்ஜினியாவோட அட்ரஸ் சொல்லி லெவன் ஒன்னு போலீஸ் கோர்ட் சொல்றாங்க லெவன் ஒன்னு கொலை நடந்திருக்குன்னு அர்த்தம் சீனியரும் வில்லியமும் உடனே கிளம்பி போறாங்க அங்க ஏற்கனவே போலீஸும் ஃபாரன்சிக் டீமும் வந்துட்டாங்க கேப்டன் விர்ஜினியாவோட ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்கிறாங்க இவரோட பேரு செல்டோ இவர பிசினஸ் மேன் சொல்றேன் இவர் ஒர்க்க முடிச்சுட்டு வந்து பார்த்தப்ப விர்ஜினியா இறந்து கிடந்தாங்களாம் வீட்டுக்கு வர யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்குன்னு கேப்டன் கேக்குறாங்க மீடு கார்டனர்னு எல்லாருக்கும் இருக்கு போல ஆனா அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு மசாஜ் தெரபிஸ்ட் தான் தினமும் வருவார்னு பிசினஸ் வில்லியமும் எப்ப வருவார்னு சீனியர் கேட்க மதிய நேரன்னு சொல்றாரு கம்ப்ளைண்ட பத்தி விசாரிக்க இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மதியானம் உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு கேப்டன் சொல்றாங்க ஆமா உங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க ஆனா நாங்க தெரப்பிஸ்ட பாக்கவே இல்லையேன்னு சீனியர் சொல்றாரு ஏதாவது காணாம போச்சான்னு கேப்டன் கேக்குறாங்க வீடே அலங்கோலமாக கிடக்கு ஆனால் எதுவும் மிஸ் ஆகலைன்னு பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு கண்டிப்பாக தெரியுமான்னு வில்லியம் கேட்க ஆமாம் எதுவுமே திருட போகலைன்னு பிஸ்னஸ்மேன் சொல்கிறார் வெஜ்ஜிங்க இறந்த சோகத்தை பிஸ்னஸ் மேலே தாங்கிக்கவே முடியல அந்த கொலகாரனை சும்மா விட்றாதீங்கன்னு கோவமாக சொல்கிறாரு ஒருவேளை கொலகாரியாக கூட இருக்கலாமேனு சீனியர் கன்ஃப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு பிஸ்னஸ்மேன் கிட்டே ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கூட கேப்டன் அனுப்பி வைக்கிறாங்க எனக்கு என்னமோ பிஸ்னஸ்மேன் மேலே தான் சந்தேகமாக இருக்குதுன்னு சீனியர் சொல்கிறாரு கேப்டனுக்கு பிஸ்னஸ் மேனை பார்த்தா இவருக்கு அவ்வளோ சீனெல்லாம் இல்லைன்னு தோணுது அடுத்து நைட் டைமில் சீனியரும் வில்லியமும் சிட்டியோட அவுட்டரில் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு வராங்க பிஸ்னஸ்மேன் ஏன் பணத்தை காணோன்னு சொல்லவே இல்லைன்னு ரெண்டு பேருக்குமே டவுட்டு ஒருவேளை விட்ஜீனியா ஊரை விட்டு ஓடுறதுக்காக பணத்தை மறைச்சி வச்சிருக்கலான்னு சீனியர் ஒருத்தரிய சொல்கிறாரு பிஸ்னஸ் மேன் போய் சொல்கிறாரோன்னு வில்லியமுக்கு தோணுது விஜீனியாவோட வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்த சைக்கிள் தெரப்பிஸ்டோடு தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை இனிமேல் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் இப்போதைக்கு மொத்த பணத்தையும் ஒரு கண்டெய்னரில் போட்டு சீனியர் லாக் பண்ணுறாரு இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பணத்தை பங்கு போட்டுக்கலாம் யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க அடுத்த சீனில் வில்லியம் வீட்டுக்கு வர்றாரு ஒய்ஃப் கிட்ட நடந்த சம்பவத்தை ஷேர் பண்ணுறாரு ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றி சொல்லிடுறாரு அது என்னன்னா விர்ஜினியாவை கொலை பண்ணது சீனியர்னு சொல்கிறாரு இதே நேரம் கேப்டனை காட்டுறாங்க ஒரு பார்ல இருக்காங்க விர்ஜினியா கொலை செய்யப்பட்டதான் அந்த ஏரியாவில் இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு சீனியர் ஃபைன் போட்ட லேடியும் பாருக்கு வராங்க கேப்டன் கிட்ட சீனியரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் ஃபைன் போட்ட ரிசிப்டை காட்டுறாங்க சரி சரி நான் பாத்துக்கிறேன்னு கேப்டன் சொல்றாங்க அந்த ரிசிப்ட்ல மூணு இருபத்தஞ்சுன்னு டைம் போட்டிருக்கத கேப்டன் நோட் பண்றாங்க அப்படியே கட் பண்ணி வில்லியமோட வீடை காட்டுறாங்க சீனியர் கொலை பண்ணிட்டதா வில்லியம் சொன்னதுல இருந்தே ஒய்ஃபுக்கு மனசே சரியில்லை ஏன்னா சீனியர் கூட தானே வில்லியமும் வேலை பாக்குறாரு அந்த சீனியரை நான் பாக்கணும் அந்த நம்பலாமா வேண்டாமாங்கறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு ஒய்ஃப் சொல்றாங்க அடுத்த சாப்டர் பேரு த மேசா அப்படின்னா மசாஜ் பண்ணுற தெரப்பிஸ்ட்டுன்னு அர்த்தம் எனக்குன்னு வந்து பிறந்திருக்கான் பாரு அப்படிங்கிற டயலாகோட இந்த சாப்டர் ஆரம்பிக்குது நேத்து மதியானம் விர்ஜினியாவோட வீட்டில தான் தெரப்பிஸ்ட் இருந்திருக்காரு மாடியில பாட்டு கேட்டுக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு விர்ஜினியாக்கும் வில்லியம்க்கும் சண்டை நடந்தது கூட இவருக்கு தெரியல ஆனா அடுத்து சீனியர் வந்து பணத்தை பார்த்துட்டு ஐடியா பண்ணி வீட்டுல அந்த திங்ஸ் எல்லாம் களைச்சு போட்டாங்கல்ல அப்பதான் தெரபிஸ்டுக்கு சத்தம் கேட்டு மெதுவா ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்திருக்காரு விர்ஜினியா இறந்து கிடந்ததையும் சீனியர் பணத்தை பேக் பண்ணதையும் பார்த்துட்டு தெரப்பிஸ்ட் ஷாக் ஆயிருக்காரு அப்படியே சைலண்டா ஜன்னலை திறந்து எகிரி குதிச்சு ஓடி இருக்காரு இப்ப பிரசன்ட காட்டுறாங்க சீனியர் வில்லியம் கிட்ட நடந்த விஷயத்த யார்கிட்டயா சொன்னியான்னு கேக்குறாரு வில்லியம் அவர் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணிக்க சான்ஸ் இருக்குல்ல ஆனா வில்லியம் தான் ஒய்ஃப் கிட்ட எதுவுமே சொல்லலன்னு பொய் சொல்லிடுறாரு சரி இன்னைக்குனாச்சும் யாரையா கொலை பண்ணாம இருன்னு சீனியர் சொல்றாரு அடுத்த ரெண்டு பேரும் தெரப்பிஸ்டோட வீட்டுக்கு போறாங்க நேத்து நடந்தது தெரப்பிஸ்டுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத கண்டுபிடிக்கணும்ல தெரப்பிஸ்டோட வீட்டில் ரெட் கலர் சைக்கிள் நிற்கிறத வில்லியம் பார்க்குறாரு இந்த சைக்கிள் தான் நேற்று விர்ஜினியாவோட வீட்டு வாசலில் இருந்தது தெரப்பிஸ்ட்கிட்ட வில்லியமும் சீனியரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் தெரப்பிஸ்டோட அம்மாவும் இருக்காங்க தெரப்பிஸ்ட் விர்ஜினியாவுக்கு மசாஜ் பண்ணுற வேலையை மட்டும் பார்க்கல அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பல வேலைகளை பார்த்துருக்காரு தெரப்பிஸ்ட்டை டான்ஸ் ஆட சொல்லி விர்ஜினியா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க போல இது எல்லாமே தெரப்பிஸ்டோட அம்மாவுக்கும் தெரியும் போல எனக்குன்னு வந்து பிறந்திருக்கான் பாருங்கன்னு அம்மா புலம்புறாங்க நேற்று விஜய்யோட வீட்டுல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பினீங்கன்னு வில்லியம் கேக்குறாரு மதியம் பன்னெண்டு முப்பதுக்கே கிளம்பிட்டேன்னு தெரப்பிஸ்ட்டு சொல்றாரு ஏன் சீக்கிரம் கிளம்பிட்டீங்கன்னு சீனியர் கேக்குறாரு விஜய்யா தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க அதனாலதான் கிளம்பிட்டேன்னு தெரப்பிஸ்ட்டு சொல்றாரு எப்படி வீட்டுக்கு வந்தீங்க கார்லயா பைக்லயா சைக்கிள்லையான்னு வில்லியம் கேக்குறாரு அதுக்கு தெரப்பிஸ்டோட அம்மா வந்துகிட்டு நான் தான் அவனை கூட்டிட்டு வந்தேன் இவனுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுன்னு சொல்றாங்க சரின்னு வில்லியமும் சீனியரும் அங்க கிளம்புறாங்க அந்த கல்பிரிட்ட கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக மசாஜ் பண்ணுறேன் ஆனால் டான்ஸ்லாம் ஆட மாட்டேன்னு தெரபிஸ்ட் சொல்கிறாரு நேற்று எதையுமே பார்க்காத மாதிரி தெரப்பிஸ்ட்டு சமாளிச்சிட்டாரு தெரப்பிஸ்ட் எதாவது பார்த்துருந்தாலும் அவராலலாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சீனியருக்கு தோணுது இருந்தாலும் அவர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு வில்லியம் சொல்கிறாரு வெர்ஜினியாவோட வீட்டில் கிடந்த பணத்தை சீனியரும் வில்லியமும் கொண்டு போனது தெரப்பிஸ்ட்டை பார்த்தார்ல அந்த பணத்தை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு அம்மாவும் மகனும் பிளான் பண்ணுறாங்க அடுத்த சாப்டர் பேர் த ஹஸ்பண்ட் பிடிச்ச வாழ்க்கையே நிம்மதியாக வாழ் நினச்சது ஒரு தப்பா அப்படிங்கிற டயலாகோட இந்த சாப்டர் ஆரம்பிக்குது விர்ஜீனியா இறந்து கிடந்தத பிஸ்னஸ் மேன் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காரு ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் கூட ஷாக்கே இல்லை என்ன ட்ரிஸ்ட்டுனா விர்ஜினியா மேலே பிஸ்னஸ் மேனுக்கு பாசமே இல்லை பிஸ்னஸ் மேனுக்கும் அவர்கிட்ட வேலை பார்க்குற செக்ரட்டரிக்கும் அஃபேர் இருக்கு விர்ஜினியாவை கொலை பண்ணுறதுக்கு ஒரு கொலம்பியன் கில்லர்கிட்ட கான்ட்ராக்ட் பேசியிருக்காரு விர்ஜினியா இறந்து கிடக்கிறத பார்த்து கொலம்பியன் தான் வேலையை முடிச்சுட்டு தான் நினச்சிருக்காரு அந்த கொலம்பியன் கில்லருக்காக பிஸ்னஸ் மேன் வச்ச பணம் தான் பேஸ்கெட்ல இருந்தது இப்போ ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க விர்ஜினியாவோட கதை முடிஞ்சு இனிமேல் நீயும் நானும் ஜாலியாக இருக்கலாம் பிடிச்ச வாழ்க்கை நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னு செக்ரட்டரி கிட்ட பிஸ்னஸ் மேன் கேட்குறாரு இருந்தாலும் விர்ஜினியாவை இப்படி கொடூரமாக கொலை பண்ணிக்க தேவையில்லைன்னு செக்ரட்டரி ஃபீல் பண்ணுறாங்க இப்போ பிஸ்னஸ் மேனோட லேண்ட் லைனுக்கு கொலம்பியன் கிட்டேருந்து கால் வருது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு கால் பண்ணுறேன்னு பிஸ்னஸ் மேன் கேட்க இன்றைக்கி நைட் உங்களை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கொலம்பியன் காலை கட் பண்ணிடுறாரு இவன் எதுக்கு வர சொல்கிறான்னு பிஸ்னஸ் மேனர் செக்ரட்டரியும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அடுத்த சாப்டர் பேர் த கொலம்பியன் ஒரு ஹோல் டே பிளாக் பண்ணி வச்சிருந்தேன் அப்படிங்கிற டயலாகோட இந்த சாப்டர் ஆரம்பிக்குது இது விர்ஜீனியாவை கொலை பண்ணுறதுக்காக கொலம்பியன் கிளவுஸ் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு ஆனால் விர்ஜீனியா ஏற்கனவே இறந்து கிடந்துட்டுருக்காங்க நமக்கு முன்னாடி யார் இந்த வேலையை பார்த்தானு கன்ஃபியூஸ் ஆகிருக்காரு பேஸ்கெட்டில் பணத்தை தேடி பார்த்துருக்காரு அதுவும் இல்லை அதனால் ஏமாற்றமாகி அங்கேருந்து கிளம்பியிருக்காரு இப்ப பிரசண்ட்ட காட்டுறாங்க கொலம்பியன பிசினஸ்மேன் சீக்கிரட்டா மீட் பண்றாரு பணம் எங்கன்னு கொலம்பியன் கேட்க நீ தான் வேலையை முடிச்சுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டேன்னு பிசினஸ் சொல்றாரு நான் வேலையை முடிக்கவும் இல்ல பணத்தை எடுக்கவும் இல்லைன்னு கொலம்பியன் சொல்றாரு கொலம்பியன் தான் இந்த கொலைய பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருந்த பிசினஸ் இது ஷாக்கிங்கா இருக்கு இவன் கொலை பண்ணலனா வேற யாரு பண்ணிருப்பான்னு பிசினஸ் மேன் கன்ஃபியூஸ் ஆகுறாரு வேற எதுவும் கான்ட்ராக்ட் இல்ல கிட்ட போய்ட்டியான்னு கொலம்பியன் கேக்குறாரு ஏன்னா ஐரிஷ் மேனும் இந்த மாதிரி வேலைகள் பண்றவர்தான் ஒருவேளை ஐரிஷ்மேன் அமௌண்ட்டு கம்மியாக கேட்டனால காண்ட்ராக்ட் அவர்கிட்ட பிஸ்னஸ்மேன் கொடுத்துட்டாரோன்னு கொலம்பியனுக்கு ஒரு சந்தேகம் சரி எனக்கு செய்ய வேண்டிய பணத்தை கொடுத்துருன்னு கொலம்பியன் சொல்ல நீ தான் ஒன்றுமே பண்ணலையென்னு பிஸ்னஸ்மன் சொல்கிறாரு இதுக்காகவே நான் ஃபுல் டே பிளாக் பண்ணி வச்சுருந்தேன்னு கொலம்பியன் சொல்கிறாரு ஆனால் பிஸ்னஸ்மேன்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை பணம் கொடுக்கலைன்னா கொலம்பியனும் விடுற மாதிரி இல்லை பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் டைம் மட்டும் கொடுத்து அனுப்புகிறாரு அடுத்த சீன்ல சீனியர் வில்லியமோட வீட்டுக்கு ஈவினிங் வராரு வைஃப் சீனியரை மீட் பண்ணனு சொன்னனால வில்லியம் தான் டின்னருக்கு இன்வைட் பண்ணிக்காரு வில்லியமோட நாய்க்குட்டியும் சீனியர் கொஞ்சிறாரு அடுத்து வைஃப் சீனியர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க டின்னர் சாப்பிட்ட முடிச்சதும் வைஃப் சீனியர்கிட்ட கிட்ட கேஷுவலா பேச்சு கொடுக்குறாங்க நம்மளை பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு தான் டின்னருக்கு வர சொல்லிக்காங்கன்னு சீனியர் புரிஞ்சுக்கிறாரு சின்ன வயசுல புலி பண்ண ஒரு கிளாஸ்மேட்டை போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அடி அடி நடிச்ச சம்பவத்தை சீனியர் சொல்றாரு எங்கிட்ட யாரும் வம்பு வச்சுக்க கூடாதுன்னு ஒய்ஃபுக்கு இன்டைரக்டா வார்னிங் கொடுக்குறாரு அங்கிருந்து கிளம்புறப்ப வில்லியமோட நாய்க்குட்டி சீனியரோட டயர்ல அடிபட்டு இறந்து போயிடுது நாய்க்குட்டி வந்ததை நான் கவனிக்கவே இல்லைன்னு சீனியர் சொல்லிட்டு போயிடறாரு நைட் எல்லாம் ஒய்ஃபுக்கு தூக்கமே வரல சீனியர் லேசுப்பட்ட ஆளுல அவங்க கிட்ட கேஷுவலா இருக்கணும்னு வில்லியம் கிட்ட சொல்றாங்க சப்போஸ் சீனியர் அல வில்லியம்க்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒய்ஃப் யோசிக்கிறாங்க பண்ண இருக்கிற கண்டெய்னர்ல சீனியரும் வில்லியமும் நம்பர் லாக் போட்டிருக்காங்க அது என்ன நம்பர்னு வில்லியம் கிட்ட கேட்டு ஒய்ஃப் தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்த நாள் வில்லியம் ஸ்டேஷனுக்கு வராரு நைட்டு நடந்த சம்பவத்துக்கு சீனியர் சாரி கேட்கிறாரு நாய்க்குட்டியை நினைச்சு ஒய்ஃப் ரொம்பவே வருத்தப்பட்டாங்கன்னு வில்லியம் சொல்றாரு அப்ப கேப்டன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விர்ஜினியா கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க பிஸ்னஸ் மேனுக்கு நிறைய கடன் இருக்கு போல அதே நேரம் விர்ஜீனியா பேர்ல இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு மரணத்துல பெனிஃபிட் ஆகிறது பிஸ்னஸ் மேன் தான் சொல்றாங்க கொலை பண்ணதா அப்படின்னா அவராக இருக்கும் சீனியர் சொல்றாரு கிரைம் சீன்ல எடுத்த போட்டோஸை கேப்டன் பார்த்ததுல ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு பிஸ்னஸ் மேன் ஒரு பீச் சைட் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருக்காரு அதை என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லி கேப்டன் ஆர்டர் போடுறாங்க அப்படியே சீனியர் ஒரு ஃபைன் போட்டார்ல அந்த கேப்டன் காட்டுறாங்க அந்த லேடி ஓவராக பேசினாங்கன்னு சீனியர் சொல்லவோ அதுக்காகலாம் ஃபைன் போடக்கூடாதுன்னு கேப்டன் அட்வைஸ் பண்ணுறாங்க அடுத்த சீனில் சீனியரும் வில்லியமும் அந்த ஹோட்டல் இன்சார்ஜ் கிட்ட விசாரிக்கிறாங்க பிஸ்னஸ்மேன் மாசத்துல ரெண்டு தடவை இந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டு செக்ரட்டரிய கூட்டிட்டு வருவார்னு தெரிய வருது பிசினஸ் மேல கொலை பழைய போடுறதுக்கு பிளான் பண்ண சீனியர் இப்படி ஒரு மேட்டர் கிடைச்சா சும்மா விடுவாரா ஏன்னா அஃபேர் இருக்கிறது கொலைக்கான ஒரு மோட்டிவ் இதே நேரம் கேப்டன் அவங்க பையனோட சமாதியில பூ வைக்கிறாங்க அப்ப ஃபாரன்சிக் லேப்ல இருந்து கேப்டனுக்கு கால் வருது வில்லியமோட டிஎன்ஏவும் சீனியரோட டிஎன்ஏவும் தான் விர்ஜினியாவோட வீடு ஃபுல்லா இருக்கான் ஆமா ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்காக அங்கே போனாங்கன்னு கேப்டன் சொல்றாங்க உங்க ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் அங்கே இருந்திருக்காங்க போலீங்கன்னு கால் பண்ணவர் சொல்றாரு இது கேப்டனை கொஞ்சம் யோசிக்க வைக்குது அடுத்த சீன்ல வில்லியமும் சீனியரும் கேப்டனை மீட் பண்றாங்க பிசினஸ் மேன்க்கும் செக்ரட்டரிக்கும் இருக்கிற அஃபேர் பத்தி கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க வாங்க அவர் அரஸ்ட் பண்ணலான்னு சீனியர் அவசரப்படுறாரு கள்ள தொடர்பு இருக்கிறனால மட்டும் கொலகாரன்னு சொல்லிட முடியாதுன்னு கேப்டன் சொல்றாங்க பிஸ்னஸ் மேனோட ஆஃபீஸ் ஃபுட்டேஜ் செக் பண்ணதில் அவர் நாள் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தார்னு கேப்டன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அவர் வீட்டுக்கு வந்து விர்ஜினியாவை பண்ணிக்க முடியாதுன்னு கேப்டன் சொல்கிறாங்க சா பிஸ்னஸ் மேன் தப்பிச்சிட்டாரேன்னு சீனியருக்கு டிஸப்பாயிண்டிங்காக இருக்க அது சரி நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த வீட்டில் இருந்தீங்கன்னு கேப்டன் கேட்குறாங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் விர்ஜினியா எங்களை உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வில்லியம் சொல்கிறாரு இதை கேப்டன் நம்பினாங்களான்னு தெரியல அடுத்த சாப்டர் பேர் த பிரினன்ட் ஒய்ஃபு நான் நல்லவேன்னு பொய்யா நம்புறதை விட நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது பெட்டர் அப்படிங்கிற டயலாகோட இந்த சாப்டர் ஆரம்பிக்குது வில்லியமோட ஒய்ஃபு காரில் போயிட்டுருக்குறப்ப ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க அப்போ சீனியர் வர்றாரு நாய்க்குட்டிக்காக சீனியர் சாரி கேட்குறாரு ஒருவேளை நீங்கள் கேட்டை லாக் பண்ணாமல் விட்டுருக்கலான்னு சீனியர் சொல்ல கேட் லாக்ல தான் இருந்துச்சுன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க சரி வயிற்றுல குழந்த இருக்கு பத்திரமா இருந்துக்காங்கன்னு சீனியர் சொல்றாரு இவர் இது அக்கறைய சொல்லலன்னு மட்டும் ஒய்ஃபுக்கு புரியுது இவங்க ஊருக்கு வந்தப்ப ஒரு கடைக்கு போனப்ப ஐரிஷ்மேன் ஒரு போன் நம்பரை ஒட்டி வச்சுட்டு போனார்ல அந்த கடைக்கு ஒய்ஃப் போறாங்க ஐரிஷ்மேனோட நம்பர் எடுத்துக்கிறாங்க ஏன்னா சீனியர்னால ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு ஒய்ஃப் பயப்படுறாங்க வீட்டுக்கு வந்து ஐரிஷ்மேனுக்கு ஃபோன் பண்ணுவோமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க தயங்கிக்கிட்டே நம்பரை டயல் பண்றப்ப கரெக்டாக கேப்டன் அங்க வந்து நிற்கிறாங்க வில்லியமோட ஒய்ஃப் நம்பரை மறைச்சி வச்சுட்டு கேப்டன் கிட்டே கேஷ்வனாக பேசுகிறாங்க ஒய்ஃபுக்கு இன்னும் நாலு வாரத்தில் குழந்தை பிறக்க போகுதான் உங்களுக்கு குழந்த இருக்கான்னு ஒய்ஃப் கேட்க எனக்கு ஒரு பையன் இருந்தால் ஆனால் இறந்துட்டான் அவன் கூட இருந்த நாட்கள் மறுபடியும் கிடைக்கணும் என்ன வேணாலும் செய்வேன்னு கேப்டன் சொல்கிறாங்க நானும் என் குழந்தைக்காக கொலை கூட பண்ணுவேன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க இதை கேட்டதும் கேப்டனே மிரண்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் ஒய்ஃப் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஐரிஷ் மேனை மீட் பண்ணுறாங்க நீங்கள் கில்லரா பார்க்க நார்மலாக இருக்கீங்களேன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க அதுக்கு ஐரிஷ்மேன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ஒரு நார்மல் ஜாபுக்கு போயிட்டு ஒய்ஃபு குழந்தைன்னு இருக்கிறதான் நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க ஆனா அவனாலையும் இந்த உலகம் இன்டெரக்டா தான் பாதிக்கப்படுது நான் நல்லவேன்னு பொய்யா நம்பறத விட நான் ஒண்ணு அவ்வளோ நல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது பெட்டர்னு சொல்கிறாரு சீனியரோட பேரை பேப்பரில் எழுதி இவனால என் ஃபேமிலிக்கு டேஞ்சர்னு ஒய்ஃப் சொல்றாங்க எவ்வளோ கொடுப்பீங்கன்னு ஐரிஷ்மேன் கேட்க ஃபிஃப்டி தௌசண்ட்னு வைஃப் சொல்றாங்க இது கம்மி தான் இருந்தாலும் இன்னைக்கு நைட்டே பண்றேன்னு ஐரிஷ்மேன் சொல்றாரு ஏன்னா கொலை பண்ற காண்ட்ராக்ட் எடுக்கிறதுல கொலம்பியன் வேற போட்டியா இருக்கான்ல அடுத்த சீனில் ஒய்ஃபு சிட்டியோட அவுட்டரில் கண்டெய்னர் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க லாக்கை ஓப்பன் பண்ணி கார்பேஜ் பேக்கில் கட்டு கட்டாக பண்ண இருக்கிறத பார்க்குறாங்க அப்படிங்கப்பான்னு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஐரிஷ்மேனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவரோட போஸ்ட் பாக்ஸில் போடுறாங்க ஒரு போலீஸை கொலை பண்ணுறதுக்கு கில்லர்கிட்ட டீல் பேசிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டில் இருக்காங்க இவங்க இன்னும் கொலையை சீனியர் தான் பண்ணதான் நினச்சிட்ருக்காங்க வில்லியமும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் சரியாயிரும்னு வில்லியம்க்கு ஒய்ஃப் ஆறுதல் சொல்கிறாங்க இதே நேரம் பிஸ்னஸ் மேனும் செக்ரட்டரியும் டிஸ்கஸ் பண்றாங்க கொலம்பியன் கொடுத்த டெட்லைனு முடிய போகுது பணத்துக்கு என்ன பண்றதுன்னு பிசினஸ் மேன் டென்ஷன்ல இருக்காரு வெர்ஜீனியாவை கொலை பண்றதுக்கு இன்னொரு ஆளையும் ஹையர் பண்ணியிருந்தீங்களான்னு செக்ரட்டரி கேட்குறாங்க என் ஒய்ஃபை கொலை பண்றதுக்கு ஒரே நாளில் ரெண்டு பேர் அனுப்புறக்கு நான் என்ன முட்டாளான்னு பிசினஸ் மேன் கேக்குறாரு இன்னைக்கு நைட்டே ஊரை விட்டு ஓடி இல்லாம செக்ரட்டரி கேட்குறாங்க அப்படி ஓடுனா என்ன தேடி கொலம்பியனும் வருவான் எஃபிஐயும் வரும்னு பிசினஸ் மேன் வீடு காரு நகை எல்லாத்தையும் வித்துட்டு பணத்தை அரேஞ்ச் பண்ணலாமான்னு பிஸ்னஸ் மேன் யோசிக்கிறாரு ஆனால் அதுக்கு செக்ரட்டரி ஒத்துக்கல காணாமல் போன பணம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அதை யார் எடுத்திருப்பாங்கன்னு யோசிக்கிறப்ப பிஸ்னஸ்மேனுக்கு தெரப்பிஸ்ட் ஞாபகம் வருது பணத்துக்காக என் ஒய்ஃபை கொலை பண்ணது தெரப்பிஸ்டாக தான் இருக்கும்னு பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு அப்படின்னா வாங்க அவனை ஒரு கை பார்த்துருவானு செக்ரட்டரி சொல்கிறாங்க இதே நேரம் வில்லியம்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது காலையில் தெரப்பிஸ்ட்டு சைக்கிள் ஓட்டிட்டு போனதை வில்லியம் பார்த்தாரு என் பையனுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுன்னு அவங்களோட அம்மா அன்னைக்கு சப்போர்ட் பண்ணது பொய் தெரப்பிஸ்ட் தான் வீட்டுல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிருக்கணும் அம்மாவும் மகனும் போலீஸையும் ஏமாத்துறீங்களான்னு வில்லியம் உடனே கிளம்புறாரு அடுத்த சீன்ல சீனியர் வீட்டில் தனியா இருக்கும் போது ஐரிஷ்மேன் கொலை பண்ண ட்ரை பண்றாரு ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது ஐரிஷ்மேன் சீனியரோட கழுத்தை நெரிக்கிறப்ப சைனீஸ் லேடி அங்க வந்து மீன் பிடிக்கிற ஸ்பியர் கர்னால ஷூட் பண்ணி சீனியரை காப்பாற்றிடுறாங்க இதே நேரம் வில்லியம் தெரபிஸ்டோட வீட்டு கிட்ட போய் கார்ல இருந்துகிட்டே வாட்ச் பண்றாரு தெரப்பிஸ்ட்டு அம்மாவை கூட்டிட்டு ஊரை விட்டே போறதுக்காக திங்ஸ் எல்லாத்தையும் கார்ல எடுத்து வைக்கிறாரு அப்ப இன்னொரு வந்து நிற்கிது அது வேற யாரும் தான் இந்த நேரத்துல இவருக்கு இங்க வந்தார்னு வில்லியம் யோசிக்கிறாரு பிசினஸ் மேனை பார்த்ததும் தெரப்பிஸ்ட்டு சாரி ஃபார் யுவர் லாஸ்ன்னு சொல்றாரு ரொம்ப நடிக்காத நீயும் என் ஒய்ஃபும் ஜாலியா இருந்தாலும் எனக்கு தெரியும்னு பிசினஸ் மேன் சொல்றாரு அதெல்லாம் இல்லைன்னு தெரப்பிஸ்ட்டு சொல்றாரு எங்கன்னா என் பணம்னு பிசினஸ் மேன் கேக்க பணத்தை தான் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரப்பிஸ்ட் சொல்றாரு அதை நம்பாமல் பிஸ்னஸ் கத்திக்கிட்டே இருக்கவும் தெரப்பிஸ்டோட அம்மா வெளியே வந்து பிஸ்னஸ் மேனை ஷூட் பண்ணுறாங்க இதை பார்த்த செக்ரட்டரி கார்லேருந்து வெளியே வந்து தெரப்பிஸ்டையும் அம்மாவையும் ஷூட் பண்ணிடுறாங்க பிஸ்னஸ் மேன் கிட்டே போய் கதறி அழுகிறாங்க எல்லாத்தையுமே கார்ல உட்காந்துகிட்டே பார்த்த வில்லியம்க்கு சிரிப்பா வருது அதுதான் பணத்தை எடுத்தது போலீஸ்ன்னு தெரிஞ்சு எல்லாருமே இறந்து போயிட்டாங்கல்ல அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே வில்லியம் கிளம்புறாரு இது எல்லாத்தையுமே இன்னொருத்தரும் கவனிக்கிறாரு அது வேற யாரும் இல்ல கொலம்பியன் கொலையே பண்ணலனாலும் அமௌண்ட் கிடைக்கணும்ன்ற வெறியில சுத்திட்டு இருக்காரு அடுத்த சீன்ல வில்லியம் சீனியரை பார்க்க ஐரிஷ்மேன் அட்டாக் பண்ணது வில்லியமோட பிளானா தான் இருக்குமோனு சீனியருக்கு தோணுது நான் ஏன் அப்படி பண்ண போறேன்னு வில்லியம் கேக்குறாரு நம்பாம வில்லியம் கார்ல ஏற சொல்றாரு பதிக்க வச்ச இந்த பணம் பத்திரமா இருக்கா இல்ல வில்லியம் எடுத்துட்டாரான்னு சீனியருக்கு சந்தேகம் ரெண்டு பேரும் கண்டெய்னர் இருக்கிற ஏரியாக்கு போறாங்க இதே நேரம் கேப்டனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது சீனியர் மேல கேப்டனுக்கு டவுட் வந்தனால அவர் எங்க போறாரு வராருன்னு பாக்க சொல்லியிருக்காங்க போல சீனியரோட பேட்ரோல் கார் இப்போ சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கிற விஷயம் கேப்டனுக்கு தெரிய வருது இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு கேப்டனும் கிளம்புறாங்க அப்படியே கட் பண்ணி சீனியரும் வில்லியமும் கண்டெய்னர் கிட்ட போகிறத காட்டுறாங்க வில்லியம் கண்டெய்னரை திறக்கிறாரு பார்த்தா அங்கே பணம் இல்லை பணம் எங்கன்னு கேட்டு சீனியர் கண்ணை காமிக்கிறாரு என்னை நம்பு நான் இங்கே மறுபடியும் வரவே இல்லைன்னு வில்லியம் சொல்கிறாரு இப்போ சீனியருக்கு வில்லியமோட ஒய்ஃப் மேலே சந்தேகம் வருது உன் ஒய்ஃப் கிட்ட கேட்டால் உண்மை தெரிஞ்சிடும்னு சீனியர் சொல்கிறாரு வில்லியம் ஒய்க்கு கால் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கண்டெய்னரில் பணத்தை காணோன்னு சொல்ல அதை பற்றி கவலைப்படாதீங்க என்கிட்ட தான் இருக்குன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க அடி பாவி அவசரப்பட்டுட்டு வில்லியம் சொல்கிறாரு விர்ஜீனியாவை கொலை பண்ண சீனியர் நம்மளையும் கொலை பண்ண சான்ஸ் இருக்குன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க இதை கேட்ட சீனியர் என்னடா கதையுமே மாற்றி சொல்லி வச்சுருக்கேன்னு கோவப்பட்டு வில்லியம் ஷூட் பண்ணிடுறாரு கன்ஷாட் சவுண்டு கேட்டு ஒய்ஃப் பதறாங்க இது எல்லாமே உன்னோட தப்பு தானே ஒய்ஃப் கிட்டே சீனியர் சொல்கிறாரு வில்லியம்க்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ஒய்ஃபுக்கு புரியுது சீனியர் அடுத்து நம்மளை தானே தேடி வருவார்னு ஒய்ஃப் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க கொஞ்ச நேரத்துலேயே கண்டெய்னர் இருக்கிற இடத்துக்கு கேப்டன் வராங்க அங்கே வில்லியம் இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்ல சொல்கிறாங்க சீனியர் விஜீனியாவை கொலை பண்ணிட்டு அது தெரிஞ்சனால வில்லியமையும் கொலை பண்ணிட்டு தான் ஒய்ஃப் சொல்கிறாங்க சரி நீ எங்கே இருக்கேன்னு கேப்டன் கேட்க என் குழந்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபு காலை கட் பண்ணிடுறாங்க கேப்டன் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கால் பண்ணி சீனியரை ட்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க ஒய்ஃபு ஊரை விட்டே போறதுக்காக போர்ட் ஏரியாவுக்கு போறாங்க ஆனால் மழையும் இடியுமா இருக்கறனால போட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியாம கார்ல காரில் இருக்கிறப்ப சீனியர் அங்க வந்து பண்ண ட்ரை பண்றாரு அவர்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடுறாங்க சீனியர் கன்னோட சேஸ் பண்ணிட்டு வந்து மடக்கிறாரு நீ நினைக்கிற மாதிரி விர்ஜினியாவை கொலை பண்ணுது நான் இல்லை ஓம் புருஷன் தான் சீனியர் சொல்கிறாரு இது ஒய்ஃபெல்லாம் நம்ப முடியல அப்போ கேப்டன் அங்கே வந்து கண்ணு கீழே போடு இல்லைன்னா உன்னை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க நான் ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணி நீயும் வில்லியம் தான் போய் சொல்லிட்டீங்கன்னு ஒய்ஃபை பார்த்து சீனியர் கத்துறாரு வில்லியமோட ஒய்ஃப்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கேப்டன் சீனியரை ஷூட் பண்ணிடுறாங்க அடுத்த சாப்டர் பேர் இந்த சைல்டு ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு குழந்த நல்லபடியாக பிறக்குது ஒய்ஃபு கண் முடிக்கிறப்ப பக்கத்தில் கேப்டன் இருக்காங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க இதெல்லாம் கோ இருக்க முடியாதுன்னு கேப்டன் சொல்கிறாங்க பண்ண இருக்கிற பேகு டேபிள் ராயில் இருக்கிறத வைஃப் நோட் பண்ணுறாங்க இப்போ வாட்சும் கேப்டன் கிட்டே உண்மையை சொல்லுவாங்கன்னு பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க சீனியர் ஏன் வில்லியமோட ஒய்ஃபை துரத்திட்டு வரணும்னு கேப்டனுக்கு புரியவே இல்லை இந்த கேஸை அடிமட்டம் வரைக்கும் போய் அலச போகிறேன் நீ இப்போவே உண்மையை சொல்கிறது உனக்கும் உன் குழந்தைக்கும் சேஃப்னு கேப்டன் சொல்கிறாங்க ஆனாலும் ஒய்ஃப் வாயவே திறக்கல சரி ஊரை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு கேப்டன் போயிடுறாங்க உடனே ஒய்ஃபு பெட்டை விட்டு எழுந்திரிச்சு பணத்தை எடுத்துட்டு கிளம்ப ரெடி ஆகுறாங்க அப்ப கொலம்பியன் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் விஷயத்துல அங்க வராரு அது எனக்கு சேர வேண்டிய பணம்னு சொல்றாரு நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ஒய்ஃப் சொல்றாங்க நான் யாருங்கிறது முக்கியமே இல்லைன்னு சொல்லி ஒய்ஃப கொலம்பியன் கொலை பண்றாரு பணத்தை எடுத்துட்டு கிளம்புறாரு இவர் லிஃப்ட்ல ஏறினதுமே இன்னொரு லேடி லிஃப்டுக்குள்ள வராங்க அது வேற யாரும் இல்ல செக்ரட்டரி அவங்க பாக்கெட்ல கன் இருக்கதை பார்த்த கொலம்பியன் அலர்ட் ஆகி கத்தி எடுக்கிறாரு லிஃப்ட்டு க்ளோஸ் ஆனதும் கன்ஷாட் கேட்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் திறக்குது உள்ள ரெண்டு பேருமே இறந்து கிடக்காங்க எல்லாம் செதறி கிடக்கு இதை கேப்டன் பார்க்குறாங்க எல்லாரும் ஆசைப்பட்ட அந்த பணம் கடைசியில் யாருக்குமே கிடைக்கல கிளைமேக்ஸில் கேப்டன் தனக்கு வந்த கனவு ஒரு வார்னிங்னு ஒரு குழந்தைக்கிட்ட சொல்கிறாங்க அது வில்லியமோட குழந்தை தான் இனிமேல் கேப்டன் தான் வளர்க்க போகிறாங்க இறந்து போன தன்னோட பையனே திரும்ப வந்த மாதிரி கேப்டனுக்கு சந்தோஷம் பேராசை எல்லாரையும் எப்படி ஆட்டி படைக்குது அதனால எவ்வளோ அழிவு ஏற்படுதுன்னு சொல்றதா இந்த படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ